இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து அவங்களோட பிரதருக்கு வந்து கிஃப்ட்டு பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனோட ட்ராயிங்கை வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ எப்படி அந்த டிசைன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களாம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற ட்ரேசிங் வீடியோஸ், சாரி ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாப்லின் கிளாத் வந்து ஒரு 1/2 மீட்டர், நெக்ஸ்ட்டு வந்து A3 சைஸில் நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு கார்பன் பேப்பர், அதுக்கப்புறம் எழுதாத ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்பன் பேப்பரை வந்து அந்த கிளாத்துக்கு மேலே வந்து கரெக்டாக, இப்போ வந்து நம்ம A3 சைஸ் அப்படின்றதால நம்ம 2 ஷீட்டாக வந்து எடுத்து அந்த கார்பன் பேப்பரோட சைடு எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக டேப் அட்டாச் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அந்த A3 சைஸில் வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க இல்லையா, அதையுமே மேலே வச்சு அதுக்குமே வந்து டேப் ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு எழுதாத பென் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அவுட்டர் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் வந்து உள்ளே போடுறதால ஒன்லி அவுட்டர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த பிரிண்ட் அவுட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உள்ளெல்லாம் வந்து நம்ம அந்த சரி சில்க் த்ரெட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம், செமிக்கி ஸ்டோன்ஸ் எல்லாமே. அதனால் ஒன்லி அவுட்டர் மட்டும் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பொறுமையாக வந்து அந்த சைடில் இருக்க டேப் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னா வந்து கிழிஞ்சிரும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஷீட் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருங்க. நமக்கு அந்த பிரிண்ட் அவுட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி அந்த கிளாத்தில் ட்ரேஸ் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட் இதே மாதிரி ட்ரேசிங் வீடியோ செய்யணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.